Yeah, hi, hello beauties, welcome back to my channel. This is Secret Glow. In the video, mistake part 2. Already part 1 is in the iCard link. This is mistake number part 2. Mistake number part 2 is regular follow skin, follow skin care routine. தினசரி பண்ணுற மிஸ்டேக்னால நம்ம ஸ்கின் கேர் ரொட்டீன் எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகுது, அதனால் நம்மளோட ஃபேஸ் எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகுதுன்றத பார்க்க போகிறோம். அது வந்துட்டு பார்ட் டூ வந்துட்டு இப்போ. ஃபஸ்ட் ஆஃப் ஆல், உங்களுக்கு என்ன ஸ்கின் டைப்புன்னு உங்களுக்கே தெரியல, அதை ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிருக்கணும். ஏன்னா நானும் இதே மிஸ்டேக் தான் பண்ணேன். எனக்கு என்ன ஸ்கின் டைப்புனே தெரியாமல் நான் வந்துட்டு எனக்கு தேவையான பேக்கு அது இதுன்னு போட்டு என் ஸ்கின்னை ரொம்ப ட்ரை பண்ணேன். ஆல்ரெடி எனக்கு நார்மல் டு ட்ரை ஸ்கின் ஸ்கின் டைப்பில் ஒரு மூணு டைப் தான் இருக்குது. ஒன்று நார்மல் ஸ்கின், இன்னொன்று ஆயில் ஸ்கின், இன்னொன்று ட்ரை ஸ்கின். ஆயில் ஸ்கின் உங்களுக்கு நல்லாவே தெரியும், எப்போவுமே கொஞ்சம் லைட்டாக அப்படியே ஆயில் ஆயிலாகவே இருக்கும் ஃபேஸில், அப்படி தொட்டிங்கனாலே ஒரு மாதிரி ஆயிலாக இருக்கும். ட்ரை ஸ்கின் நம்மளுக்கு நார்மலாகவே தெரியும், ட்ரை ஸ்கின்னாகவே இருக்கும். நார்மல் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆயிலும் வராது, ரொம்பவும் ட்ரை ஆகாது. அவங்க வந்துட்டு எந்த பேக் பண்ணாலும் போடலாம், ஹனியும் ஆட் பண்ணலாம், பாலும் ஆட் பண்ணலாம், எந்த அதாவது ஃபேஸ் பேக்கில். பட் இந்த ஆயில் ஸ்கின் ட்ரை ஸ்கின் இந்த காம்பினேஷன் தெரியாமல் நான் பண்ண என்ன மிஸ்டேக்னால், நான் வந்து ட்ரை ஸ்கின்னா ஸோ நான் எந்த ஃபேஸ் பேக் போட்டாலும் தண்ணி அப்படிலாம் ரோஸ் வாட்டர் அப்படிலாம் பால் இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே கொஞ்சம் நேரம் ஃபேஸில் போட்டாலே அப்படியே காஞ்சி போயிடும், தெரியுதுங்களா, காஞ்சி போயிட்டு திட்டு வந்துடும். ஸோ நான் ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரை ஆயிரும், இருக்கிற ஆயிலெல்லாம் எடுத்துரும். ஃபுல் ஆயில் எடுத்ததுனால எனக்கு வந்துட்டு இந்த பிம்பிள் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மிஸ்டேக் தயவு செஞ்சு நீங்கள் பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு ட்ரை ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ்ட் மாதிரி ஊறுற மாதிரி இருக்கும்ல, துணி ஊற வைப்போம்ல, அந்தமாரி உங்கள் ஃபேஸில் இந்த நம்ம போடுற பேக்கு நல்லா ஊறணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு வந்துட்டு ஆயிலும் கரெக்டாக மெயின்டைன் ஆகும், அண்ட் உங்களுக்கு தேவையான எஃபெக்டும் அந்த ஃபேஸ் பேக்லேருந்து ஃபேஸுக்கு போகும். இதுவே நீ ஒரு ஆயில் ஸ்கின்னாக இருந்து நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டு போட்டிங்கன்னா இந்த ஹனி ஆட் பண்ணி இல்லை கொஞ்சம் இந்த ஆயில் டைப்பில் இருக்கிற பேஸ்ட்டை ஏதாவது போட்டிங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு ஆயில் ஸ்கின். இதில் இன்னும் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிங்கன்னா எக்ஸஸ் ஆயிலாக ப்ரொடியூஸ் செக்ரேட் ஆகி உங்களுக்கு இன்னும் பிம்பிள் தான் வரும். ஸோ உங்கள் ஸ்கின் டைப் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆயில் ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா இந்த கொஞ்சம் ட்ரை பண்ணுற மாதிரி பால், ரோஸ் வாட்ரு, தண்ணி அந்த மாதிரி போகலாம். இதுவே நீங்கள் வந்துட்டு ஒரு ட்ரை ஸ்கின் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஆயில் பூஸ்டப் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஹனி ஆட் பண்ணலாம், இல்லை அந்த ஆலிவ் ஆயில் அந்த மாதிரி டெய்லி ஃபேஸ் மசாஜ் அந்த மாதிரி போனீங்கன்னா உங்கள் ஸ்கின்னுக்கும் அது ரொம்ப கரெக்டாக இருக்கும். நம்ம எந்த பேக் போட்டாலும் அப்போ தான் நம்ம ஃபேஸுக்கும் அது ரொம்பவே சூட் ஆகும். ஸோ தயவு செஞ்சு இந்த மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணாதீங்க. அண்ட் இதுதான் இந்த மிஸ்டேக் பார்ட் டூவில் நம்ம பார்க்குறோம். ஸோ பார்ட் த்ரீக்கு வெயிட் பண்ணிட்டுருங்க கைஸ். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் எழுங்க, நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் தான் பண்ணிடுங்களேன், அப்படியே லைக்கும் பண்ணிடுங்க.